அவன் சில ரூபாய்கள் கூட தேரமாட்டான். உண்மை இதுதான். அவனோடு ஒப்பிடுகையில் மரம் எவ்வளவோ மேலானது. அதன் எந்த பகுதியும் வீணாவதில்லை, பாழாவதில்லை. எனவே அதற்கு கற்பக விருட்சம் என்று இன்னொரு பொருத்தமான பெயர். அது மட்டுமல்ல, அந்த மரங்களை நம்பி பிழைக்கும் மனிதர்கள் நித்தம் நித்தம் செத்து பிழைக்கும் ஒரு பிழைப்பு. பிடித்த பிடி சற்றே தளர்ந்தால் உயிர் பிடி யமனின் கையில். உயிரை கையில் பிடித்து கொண்டு வேலை செய்வதால் மரத்தின் மீதுள்ள பிடி இறுகியே இருக்கும். ஆனால் வாழ்க்கை மீதுள்ள பிடி தளர்ந்தே இருக்கிறது. விஷ ஜந்துக்களின் எதிர்பாராத தாக்குதல்தான் இந்த தொழிலின் மிகப்பெரிய சாபம். கஷ்டமோ நஷ்டமோ, வாழ்க்கைதான் முக்கியம். இதை வாழ்ந்தே ஆக வேண்டும். அதற்கு உழைத்தே ஆக வேண்டும். உழைப்பது மட்டுமல்ல, உயிரை பணயம் வைத்து உழைக்கும் ஒரு மனிதரை சந்திக்கப் போகிறோம். வணக்கம். 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 உங்க பேர் என்ன? கோன்சன். எத்தனை குழந்தைகள்? நாலு குழந்தைங்க இருக்கு. மூத்தவங்க யாரு? மூத்தவங்க பொண்ணுதான். பொண்ணு. என்ன பேர்? பேர் நிர்மலா. நிர்மலா. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அது கட்டி கொடுத்துட்டேன். கட்டி கொடுத்து பேரா போ? குழந்தைகள் எல்லாம் இருக்கா? ஒரு பொண்ணு பிறந்திருக்கு. ஆ, என்ன பேர்? அது பொண்ணு பேருங்களா? பேர குழந்தை பேரு? பேர குழந்தை பேரா? நந்தினி. நந்தினி. அடுத்தது யாரு? அடுத்தது சின்ன இது நளினி. நளினி. உங்க மகன் ரெண்டாவது மகன்? ரெண்டாவது. என்ன செஞ்சுட்டு இருக்கு? அது படிச்சுட்டு வீட்டோட இருக்குது. வெரி குட். மகன்? மகன் பேர் இவனுக்கு பாலா. அவன் பேர் கிளார்க் ஸ்கூலில் காந்தி நகரில் படிக்கிறாங்க. அடுத்தவன்? அடுத்தவன் முரளி பெஸ்ட் நகரில் படிக்கிறான். இதில் கழுத்தில் பெரிய மாலைலாம் போட்டுக்கிட்டு என்ன மாலை? அது மாலை ஒன்றும் இல்லைங்க, சும்மா. இது என்னது? இது என்னமோ? இது 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 மரம் ஏற கயிறுங்க. கடையில் வாங்குறதா? கடையில் தான் வாங்குவேன். எவ்வளோ விலை? இது 60 ரூபாங்க. 60 ரூபா. இது எந்த கடையில் விற்கிறதுக்கு? இது நம்ம மீனெல்லாம் இப்போ குப்பத்தில் மீனெல்லாம் பிடிக்கிறாங்க பாரு, அவங்க போட்டு தருவாங்க. இந்த கடை நம்ம சாதாரணமாக போட முடியாது. கடையில் கிடையாது? கடையில் எல்லாம் விற்கணும். உங்கள்கிட்ட சொல்லி நீங்கள்? ஆமாம் ஆமாம். சொல்லி. விலை இது 60 ரூபா. எவ்வளோ நாளைக்கு இது தாங்கும்? ஒரு 3 வருஷம் வரும். அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் இப்போ இது புது கவர் போடணுங்க. என்ன தொழில் இது? மரம் ஏற தொழில் தாங்க. மரம் ஏறதுன்னா என்ன மரம்? இது தென்னை மரம். தென்னை. பனைமரம்? பனைமரமும் ஏறும். பனைமரமும். என்ன என்ன வித்தியாசம் ரெண்டு மரத்தில் ஏறுறதுக்கு? தென்னை மரம் ஏறினோம்னா ஏதோ அப்போ அதில் பனைமரம் ஏறினோம்னா சாறு கல் எல்லாம் இறக்கலாம். பதினெருப்பு தான் எல்லாம் யாரும் இறக்கிறது கிடையாதுங்க. இப்போ இது தென்னை மரம் ஏறுறாங்க. எது பதனி இறக்குறது இல்லையா? அப்போ இல்லை, கிடையாதுங்க. பதனி வந்து என்ன தடை பண்ணப்பட்டவனா? இதான் கல்லு கடை இருக்கு பார்த்து ஏறினா. இப்போ அதெல்லாம் இப்போ எதுவும் ஏறக்கூடாதுன்னெல்லாம் கட்டுப்பாடு பண்ணிட்டாங்களே. பதனின்னு நீங்கள் சொல்கிறது கல்லை சொல்கிறீங்களா? பதனியை சொல்லி பதனி குடிக்கலாமே. பதனி தான் இப்போ எல்லாம் அது கூட லைசன்ஸ் கொடுத்து இது இப்போ சில நாள் இறக்கணும் பதனி. இப்போ கிடையாதுங்க. சரி, அப்போ கிடையாதுன்னு அனிலுக்கு உடம்பு தேவையில்ல, ஆனா பணத்துக்கு நாம என்ன செய்யறது? அந்த கவலையே வேண்டாம். யுனைடெட் இந்தியாவோட மெடிக்ளேம் இருக்கு நம்ம எல்லாருக்கும். அப்படியா? பரவாயில்லையே. மெடிக்ளேம், குடும்பம் முழுவதற்கும் மெடிக்கல் பாதுகாப்பு. ஹாய் கணேஷ், ஷாப் நல்லா இருக்கு. என் அட்வைஸ் கேளு, இதை இன்சூர் பண்ணிடு. இன்சூரன்ஸா? எதுக்கு? என்ன வேணா நடக்கலாம். தீ பிடிச்ச, கலவரம் நடந்தா இப்பவே இன்சூர் பண்ணிடுறேன். ஷாப் கீப்பர்ஸ் பாலிசி, யுனைடெட் இந்தியாவில் இருந்து. அரசாங்க இல்ல இல்ல, நாங்க கேக்குறது பதனி எல்லாரும் குடிக்கலாம், அது தடை செய்யப்பட்டது இல்ல. கல்லு யாருன்னா வந்து தடை செய்யப்பட்டது. தடை செய்யப்பட்டது. மரத்துல இருந்து பதனி எப்படி வரும், கல் எப்படி வரும்? சுண்ணாம்பாடு அடிச்சாதான் பதனி. சுண்ணாம்பு அந்த பானையில பூசணும். ஆமா, பானையில பூசினாதான் பதனி வரும். அது பதனி. அது வந்து எல்லாரும் குடிக்கலாம். எல்லாரும் தடை இல்ல, அது தடை கிடையாது. ஆனா அப்ப அந்த சுண்ணாம்பு பூசலாட்டி அது கல். ஆமா, கல்லாயிடும். கல்லாயிரும். சுண்ணாம்பு கல்லு வந்து போதை. ஆமா, போதை. சாராயம் மாதிரி அது கல். ஆமா.
ஆனா இயற்கையா வர்றது கல்லு தான். ஆமா கல்லு தான். நீங்க அதுக்கு அப்புறம் சுண்ணாம்பு பூசி அதை மாத்துறீங்க பதனி. ஆமா பதனி. ஆமா அதுல உள்ள அந்த போதை தன்மை கொஞ்சம். ஆமா. ஆனா இயற்கையா வர்றது கல்லுன்றது ஒத்துக்கறீங்க. ஆமா. இயற்கையாவே வர்ற கல்ல ஏன் நீங்க போய் தடை பண்ணிட்டு இருக்கீங்க? இயற்கையா வர கல்லுன்னா அரசாங்கம் தடை பண்ணுது. ஆமா அரசாங்கம் தடை. ஏன் தடை பண்ணுது? குடிச்சாலாம் குடிச்சுட்டு ரோட்டில் கட்டில ஆடுறாங்க ரொம்ப இது பண்ணுறாங்கனுக்காக தான் எதுவும் கல்லுக்கடை விட மாட்டேன்றாங்களே. மற்றவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்குறது. ஆமாம் இடைஞ்சல். ஆமாம் இடைஞ்சல் இல்லாமல் இருந்திருந்தா ஒருவேளை அதுவும் ஒரு உணவு பழக்க வழக்கத்தில் அதையும் சேர்த்துக்கலாம்னு இருந்திருக்கும். இருந்திருக்கும். சரி அப்படி தடை செஞ்சுருந்தாலும் தடையை மீறியும் நீங்கள் கல் இறக்குறீங்க. ஆமாம். எப்படி அந்த துணிச்சல் உங்களுக்கு வருது? துணிச்சல்னா வேற புழைக்கிறதுக்கு வழி இல்லையே. அது அதில் 10 ரூபா இதுனா 15 இறக்கணும்னா ஒரு 10 ரூபா 5 ரூபா கிடைக்கும். அது இறக்கணும்னா ஒரு லிட்டரு 10 ரூபா 20 ரூபா விற்குது. அதனால அந்த வேலை செய்கிறோம். போலீஸில் பிடிச்சா என்ன பண்ணுவீங்க? பிடிச்சா சரி பிடிச்சி போகிறாங்க, ஃபைன் கட்டுறோம். மறுபடியும் வந்து வேறு தொழில் அதோட அறுத்து போட்டுறாங்க வந்து. ஃபைன் கட்டுறது நீதிமன்றத்தில்? ஆமாம். உங்களை பிடிச்சி கொண்டு நீதிமன்றத்தில் வைப்பாங்க? ஆமாம். ம், எவ்வளோ ஃபைன் கட்டுவாங்க? அதுக்கு எவ்வளோ அங்கே இது இருக்குதோ அரசாங்கத்தில் என்ன போட்டிருக்கோ அதை பிரகாரம் போடுவாங்க. அப்படி எத்தனை தடவை நீங்கள் தண்டனை அடைஞ்சிருக்கீங்க? தண்டனைலாம் நான் ஒரே ஒரு தடவை தாங்க போயிருக்கேன். போய் இது ஃபைன் கட்டி வந்திருக்கேன். கல் யாருன்னு கேட்பாங்க. கல் யாருனாங்க ஆனால் அங்கே ஒத்துக்கணும். அவ்வளோதான். ஜெயிலுக்கு அனுப்பினாலும் போவீங்க கல் இறங்கி? ஆ ஜெயிலுக்கு இது அனுப்புனாங்க. அனுப்புனாங்களா? எவ்வளோ நாளைக்கு? ஒரு 5 நாள் ரிமாண்ட் வச்சாங்க. கல் இறக்கணும். அதுக்கப்புறமாவது இதை செய்யக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்களா? இல்லையா? இல்லையா, மறுபடியும் அந்த தொழிலுக்கு போகலாமான்னு தான் போகுது. ஏன்? வருமானம் கூட? வருமானம் கூட. ஒழுங்காக மரம் மட்டும் ஏறி வர்றதுனால உங்களுக்கு வருமானம் கம்மி? ஆமாம். எவ்வளோ வருமானம் வருது அதில்? வருமானம்னா இதில் ஏதோ நல்லா கிடைக்கும். கல் யாருனா சார் யாருனா 15 கிடைக்காது. வெறும் தேங்காய் பணம் பழம் இதுகளை மட்டும் நீங்கள் மரத்துலேருந்து எடுத்து ஏறி எடுத்து மரத்தை சுத்தப்படுத்தி அதை மட்டும் பராமரிக்கிற தொழில் மட்டுமே செஞ்சால் எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு? ஒரு நாளைக்கு என்ன ஒரு 150 ரூபா கிடைக்கும். ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு. கல் இறக்குனா எப்படி எவ்வளோ கிடைக்கும்? அதில் ஒரு 200-300 கிடைக்கும். ஒரு 50% உங்களுக்கு அதில் ஜாஸ்தியாக கிடைக்குது. அதனால் எத்தனை தடவை உங்களுக்கு தண்டனை கிடைச்சாலும் நீங்கள் அதை செய்வீங்க? எங்கே செய்ய? நாங்கள் விட்டுருவோமே. அவங்க பிடிச்சி போய் தான் அதோட விட்டுருவோமே. அவங்க வந்து பாலையெல்லாம் அறுத்து எல்லாம் நாஸ்தி பண்ணிவிடுவாங்க மரத்தில். ஆ மரத்தெல்லாம்? ஆ அதோட நாங்கள் விட்டுடுவோம். சரி உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு 100 ரூபா. ஆனால் அது குடிக்கிறவன் அவன் குடும்பமும் அழிஞ்சு போகுது. அதுக்காக தானே அதை தடை பண்ணுறாங்க? ஆமாம். அப்போ ஏன் இப்போ இன்னொரு குடும்பத்தை நம்ம கஷ்டப்படுத்தி அப்படி ஒரு பணம் வருமானம் வந்து நாங்கள் வாழணுமா? அதுக்கு வேறு தொழில் இல்லையே. அதனால தானே சரி இப்போ ஒரு வருஷத்தில் அது என்ன ஒரு 4 மாதம் 3 மாதம் தான் அந்த தொழில் செய்யும் நாங்கள். இப்போது பனைமரம் தொழிலாளர்களுக்கு மரத்தில் ஏறி விழுந்தால் 10,000 ரூபா அரசாங்கம் கொடுக்குது. அது இல்லை, இது வரைக்கும் யாருக்கும் அந்த மாதிரி கொடுத்தது கிடையாது. அறிவிச்சிருக்கு அரசாங்கம். உங்களுக்கு அந்த அப்படி தென்னை மரம் ஏறுற நேரம் அப்படி எதுவும் கிடைக்குதா? தென்னை மரம் ஏறுறதா அந்த மாதிரி இல்லைங்க, கிடைக்கலைங்க. பனைமர தொழிலாளிகள் தென்னை மரம் ஏறுற தொழிலாளிகள் வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. பனைமரம் அனிலுக்கு உடம்பு தேவையில்ல, ஆனா பணத்துக்கு நாம என்ன செய்யறது? அந்த கவலையே வேண்டாம். யுனைடெட் இந்தியாவோட மெடிக்ளைம் இருக்கு, நம்ம எல்லாருக்கும். அப்படியா? பரவாயில்லையே. மெடிக்ளைம், குடும்பம் முழுவதற்கும் மெடிக்கல் பாதுகாப்பு. ஹாய் கணேஷ், ஷாப் நல்லா இருக்கு. என் அட்வைஸ் கேளு, இதை இன்சூர் பண்ணிடு. இன்சூரன்ஸா? எதுக்கு? என்ன வேணா நடக்கலாம். தீ பிடிச்சா? கலவரம் நடந்தா? இப்பவே இன்சூர் பண்ணிடுறேன். ஷாப் கீப்பர்ஸ் பாலிசி, யுனைடெட் இந்தியாவில் இருந்து. மந்தவெளியில அது அரசாங்க கார்ப்பரேஷன் மாதிரியா இல்லை உங்களை தனியார் சங்கமா? உங்களுக்குன்னு? எங்களுக்குன்னு கிராமியாருன்னு இது தனியார் சங்கம் இருக்கு. அந்த சங்கத்தில் பார்த்து அவங்க அறிவிப்பாங்க அரசாங்கத்துக்கு இப்படி இறங்கிட்டு இறந்துட்டாங்க மரம் ஏறி அவங்களுக்கு கொடுக்கணும். ஆமாங்க.
நீங்க மெட்ராஸ்ல இந்த தொழில் செய்றீங்க? ஆ மெட்ராஸ் வந்து நான் ஒரு 20 வருஷம் ஆகுதுங்க. தென்னந்தோப்பு தேங்காவும் புடுங்கி போடுவீங்க, மரத்தை சுத்தம் பண்ணுவீங்க. மரத்துக்கு இப்போ பனை மரத்துக்கு தண்ணி அவ்வளோ அவசியம் இல்லை. ஆ தண்ணி இருந்தால் அந்த பனை மரத்துக்கு தேவையில்ல, அது எப்படியாவது உறிஞ்சிக்கும். பனை இது தென்னை மரத்துக்கு தண்ணி தண்ணி தேவை. அது அந்த வீட்டுக்காரங்களே ஊற்றிக்கிட்டு இருப்பாங்களா? அதுவும் உங்கள் வேலையா? இல்லை நம்ம இன்னும் எங்களையும் வேலை இடுவாங்க. வேலை இட்டோம்னா நாங்களும் தண்ணி ஊற்றி நல்லா மரத்தை நல்லா சுற்றி நல்லா கொத்தி தண்ணி ஊற்ற சொன்னாங்கன்னா அதையும் செய்துட்டு வருவோம். சரி, அது இப்போ மரத்துக்கு தண்ணி விட்டு பராமரிக்கிறீங்க, அதே நேரத்தில் மரத்துக்கு வியாதிகள் வர்றது உண்டு. ஆ வியாதி பூச்சிகளால் வரும். ஆ வருது. இல்லை கீழே வேர்கள் இத்து போகிறது உண்டு. அதுக்கு மரத்துக்குன்னு தனியாக மருத்துவர்கள் யாராவது இருக்காங்களா இல்லை நீங்களே? இல்லை நாங்களே அதுக்கு உப்பு மஞ்சத்தூள் பெருங்காயம் கலந்து மேலே குருத்தில் வைப்போம். குருத்தில் வச்சோம்னா நல்லா அந்த மரத்தை நல்லா நல்லா கிளீன் பண்ணி நல்லா அலசி விட்டோமுன்னா அந்த வண்டுகள்லாம் சேராது. அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவீங்களா? ஆ அதுக்கு தனியாக ஒரு மரத்துக்கு 20 ரூபா 25 ரூபா அப்படி தனியாக கொடுப்பாங்க. அப்படி இருக்கிற மரங்கள் உங்களுக்கு கான்ட்ராக்டில் அப்படி விட்ட மாதிரி வச்சுருக்காங்களா? இந்தந்த மரம் நீ பார்த்துக்கிய, நீ தான் ஏறணும், நீ தான் பார்க்கணும். அது வாடகையாக போனோம்னா எங்களை தவிர யாரும் கூப்பிட மாட்டாங்க. அப்படி எத்தனை மரம் உங்கள்கிட்ட? ஒரு நாளைக்கு 10 மரம் 15 மரம் அப்படி கிடைக்கும். மொத்தமாக எத்தனை மரம் வச்சுருக்கீங்க? மொத்தமாக இருக்குது எல்லாம் பராமரிப்பில். எங்கள் பராமரிப்பில் இருக்கு ஒரு 100 மரத்துக்கு மேலே இருக்குது. 100 மரத்துக்கு மேலே இருக்குது. உங்களை மாதிரி தொழில் செய்கிறவங்க மெட்ராஸில் எத்தனை பேர் இருப்பாங்க? ஆ இருக்கிறாங்க. எப்படியும் மெட்ராஸில் எல்லாம் ஒரு 1000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? நான் எங்கள் இது ப்ரைவேட் மாதிரி என்னை படிக்க வச்சாங்க. ஐயா எனக்கு கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் என்னை படிக்க வைக்க. உங்கள் அப்பா என்ன தொழில் செஞ்சார்? எங்கள் அப்பா இது விவசாயம் தான். அவரும் தென்னை மரம் இருந்தார். ஆ தென்னை மரம் விவசாயம் பண்ணவர். தென்னை மரம் யார் கற்றுக் கொடுத்தது உங்களுக்கு? நாங்களே எங்கள் தாத்தா பாட்டங்க காலத்துலேருந்து எங்களுக்கு இந்த தொழிலுக்கு பாரம்பரிய அந்த தொழில் தாங்க. மரம் ஏறுறது? ஆமாம் மரம் ஏறுறது. அப்படியே பழகிட்டு? ஆ அப்படியே பழகிட்டேன். இப்போ உங்களுக்கு 2 பையன் இருக்கான், அவனை நீங்கள் எந்த தொழிலுக்கு பழக்க போகிறீங்க? இல்லை இந்த தொழிலெலாம் அவன் கற்றுக்க மாட்டேன்றானுங்க. பயம் பயம். ஏன் பயம்? அவன் மரம் ஏறினா விழுந்துருமோ என்னமோ பயமாக இருக்குது. எனக்கு தேவையில்லை, உன்னாட போகட்டும் இந்த தொழில். நாங்கள் படித்து ஏதோ நாங்கள் ஒரு வேலை செய்கிறோம். அதனால் அவன் மரம் ஏற வரமாட்டான்றீங்க? ஆ அப்படியா? இல்லை இந்த தொழிலை கேவலமாக நினைக்கிறீங்களா? கேவலமாக நினைக்கல. கேவலமான நாங்கள் இந்த தொழிலுக்கு நாங்கள் கேவலமாக நினச்சோம்னா இதனால தான் நாங்கள் பழகிறோம். கேவலம் எங்களுக்கு கிடையாது. படித்தவன்லாம் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு பட்டத்தை வாங்கிட்டு தெரு தெருவாக அலையிறான் வேலை இல்லாமல். அவன் உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு, சின்ன சின்ன வேலை செய்கிறவங்கள பார்த்து நீ பொறாமப்படுற அளவுக்கு இருக்குது. ஏன்னா அவன் போய்ட்டு எங்கேயாவது உட்காந்துடுறான், 2000 ரூபா சம்பளம். ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை, எப்படியாவது ஒரு 4000 ரூபா ஆ கிடைக்கும். 5000 ரூபா கிடைக்குது. கிடைக்கும், கஷ்டப்பட்டால் கிடைக்கும். ஆகவே கஷ்டப்படணும். தொழிலில் வித்தியாசம் கிடையாது. கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டால் கிடைக்குங்க. ஆமாம். ஆகவே உங்கள் மகனை மரம் ஏற அனுப்புங்கன்னு நான் சொல்ல வரல. அவனை படிக்க வைங்க, நல்லா படிக்கிறான், நல்லா படிக்கிறான், முன்னேறட்டும், நல்ல தொழில் கிடைக்கட்டும். நான் படிக்கிறான். ஆனால் இந்த தொழில் ஒன்றும் குறைஞ்சதில்லை. குறைஞ்சதில்லை. இந்த தொழில் செஞ்சு தான் நீங்கள் 4 குழந்தைகளை வளர்த்துருக்கீங்க, படிக்க வச்சு இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம் அப்படி தானே? ஆமாங்க. ஆனால் ஒன்று, இந்த தொழில் வந்து விஞ்ஞானத்தில் எல்லா தொழிலும் வளர்கிற நேரம், அதுக்கான வசதிகள் கூடும். ஆமாம் வசதி. கட்ட வண்டியில் போனவன் காரில் போகிறான் உண்டா இல்லையா? தென்னை மரத்தில் பிடுங்குறதுக்கு தென்னை பிடுங்க தேங்காய் இந்த மாதிரிலாம் அதுக்கு இப்போ மிஷின் வந்துட்டு. ஆமாம் மிஷின் வந்துருக்கு. தேங்காய் உரிக்கிறது கூட மிஷின் வந்துருக்கு. வந்துட்டு அப்படி வந்தால் உங்கள் தொழில் அப்படியே மெதுவாக காணாமல் போயிடும். இப்போ கேரளாவில் கூட ஒரு மரத்துலேருந்து ஒரு மரத்துக்கு போகிறதுக்கு கயிறு கட்டியிருப்பாங்க. ஆமாம் கயிறு கட்டி அந்த கைத்திலேயே போய்கிட்டு இருப்பாங்க. இன்னும் இந்த இந்த மெட்ராஸ்லாம் இன்னும் வரல. அந்த மாதிரி ஒன்றும் வரல. இப்படியே நீங்கள் இப்படி போய்கிட்டு இருக்கணும். இப்போ தேங்காய் எல்லா விலையும் ஏறி போச்சு. ஏறி போச்சா இல்லையா? எதை எடுத்தாலும் விலை ஏற்றோம், விலை ஏற்றோம். அதுதான் தேங்காய் மட்டும் 4 காய் 10 ரூபா 3 காய் 10 ரூபா விற்குது. எல்லா தொழிலும் ஆபத்து இருக்குது. எந்த தொழில் செஞ்சாலும் ஆபத்து இருக்குது. ஆபத்து இல்லாத தொழிலே கிடையாது. கிடையாது அப்படிதானே? ஆமாம். ஆனால் உங்கள் தொழிலில் ஆபத்து அதிகமாகவே இருக்கு. கொஞ்சம் காற்றடிச்சதுன்னா அவ்வளோதான். மேலே ஏறி காற்றடிச்சதுன்னா கொஞ்சம் கவரு கொஞ்சம் ஜார்ஸ்னா கீழே தான் வரணும். நாங்கள் போயிடுவோம் அவ்வளோதான். அப்படியே போயிடுவீங்க? ஆமாம். இந்த இடுப்பில் உள்ள கயிறு அந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு ரொம்ப. நாங்கள் அந்த அளவுக்கு வச்சிருக்க மாட்டோம். நாங்கள் அப்பப்போ அதை பார்த்துக்கிட்டே இருப்போம். பார்த்துக்கிட்டு? ஆமாம் பார்த்துக்கிட்டே. மரம் ஏறுற அனுபவம் எத்தனை வருஷம் உங்களுக்கு?
வருஷமா ஏறுறாங்க. 20 வருஷத்துல எத்தனை தடவை விழுந்திருப்பீங்க? விழுந்த ஒரே ஒரு தடவை மரம் காலையில வந்து மரம் ஏறினாங்க. விழுந்திருக்கீங்களா? அடி மரத்துல இருந்து சரிக்கு விழுந்துட்டேன். சரிக்கு கீழே வந்து? ஆமா, சரிக்கு விழுந்துட்டா அதாவது மழை பெஞ்சிருந்தது, பாசை பிடிச்சி போயிருந்தது. சரி, அந்த அந்த நேரத்துல ஏறிய கவுத்தை போட்டு ஏறினாங்காட்டி அப்படியே சரிக்கு காலு அப்படியே கீழே விழுந்து அப்படியே விழுந்துட்டாங்க. அவ்வளவுதான். வேற ஏதாவது உராய்வு முதுகுல கொஞ்சம் எல்லாம் ஆட்சி போய் எடுத்துட்டு மரங்கள் பராமரிக்காட்டி, தென்னை மரங்கள் எந்த மரமா இருந்தாலும் பராமரிப்பு இல்லன்னா அதுல சில ஜந்துக்கள் குடியிருக்க வாய்ப்பு உண்டு. ஆமாங்க, இருக்கு. தென்னை மரத்துல அப்பத்துக்கு அப்ப சுத்தமா கிளீன் பண்ணி விடணும். தென்னை மரத்துல தேல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ரொம்ப நாளா ஏறாதிருந்தா தேள் இருக்கும், இருக்கும். பாம்புகளும் இருக்கும். பாம்புகளும் இருந்தது. அப்ப இந்த 20 வருஷத்து அனுபவத்துல நீங்க நிறைய தேள்கள் பாம்புகளை சந்திச்சிருப்பீங்க? பாத்துருக்கேன். எப்படி அதோட உங்களுக்கு எப்படி? அதுதான், நாங்க யார பார்த்து நாங்க கண்ணால பாத்துட்டோம்னா அப்படியே கத்தியாலேயே இது பண்ணிடுவோம். எப்படி தேல கத்தியாலே வெட்டிடுவீங்க? ஆமா, கத்தியால அப்படியே இது பண்ணி அப்படியே நசுக்கி விட்டுருவோம். தேள் உங்களை கொட்டினது இல்லையா? அப்போ இல்ல இல்ல, அந்த அளவுக்கு நான் அதை பார்த்து நான் தான் நசிக்கிறேன். பார்த்து தேங்காய் பறிக்கிறதுக்கு கிளீன் பண்ணணும் வாங்கன்னு இட்டு போனாங்க. இட்டும் போய் 8-10 மரம் 9 மரம் ஏறினேன். 10வது மரம் ஏறி மட்டையை தான் பிடிச்சேன். போய் மட்டையை பிடிக்க பார்த்தா புஷ்ணிஸ் அவ்வளோதான். அப்படியே இப்போ என் வாயில் பாம்பு பாம்புன்னு வாயில் வரல, பாப்பான்னு அப்படியே கீழே இறங்கிட்டேன். அப்புறம் ஓனர் பக்கத்தில் நின்றுந்தார். என்னப்பா இந்த மாதிரி பாம்பு இருக்குது, அதில் ஏற முடியாதுங்கன்னு. அப்புறம் மறுபடியும் ஒரு கொம்பு ஒன்று எடுத்து அப்படியே எடுத்து அந்த குரத்தில் குத்தினார். குத்தினா மறுபடியும் அப்படியே பாம்பு அப்படியே தான் படம் எடுத்து அப்படியே நின்று. நீங்கள் மரத்துக்கு மேலே இருந்தீங்களா கீழே இருந்தீங்களா? நான் கீழே வந்துட்டேன். கீழே வந்துட்டீங்க? ஆமா. பாம்பு உங்களை பார்த்தோன்னே எவ்வளவு நிமிஷம் அப்படியே நின்றுட்டீங்க? அப்படியே சரணு கீழே இறங்கிட்டேன். பார்த்தவொன்னே அப்படியே சரணு கீழே இறங்கிட்டேன். அது கொத்தல? அது கொத்தல. படம் போடுச்சு? ஆமா, அப்படியே படம் எடுத்து அப்படியே நின்று போச்சு. என்ன பாம்பு அது? நல்ல பாம்பு தாங்க. நான் அது நல்லா அப்படியே ஒரு நம்ம புளியாம்பு கலர் அப்படியே இருந்தது பார்த்தேன். நான் புளியாம்பு கலராக இருந்ததுன்னா அது நல்ல பாம்பு தான். அன்னைக்கு கொத்தி இருந்தா என்ன ஆயிருக்கும்? போயிட்டு இருப்போம். அவ்வளோதான். அன்னைக்கு கொத்தி இருந்தா உங்களுக்கு சங்க ஊதி இருப்பாங்க. முடிஞ்சு. இந்த தொழிலில் அந்த மாதிரி நிறைய தொழிலாளர்கள் இறந்து போயிருக்காங்க. இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. நாங்கள் சுவையாக சாப்பிட்றோம். நாங்கள் அது இதுன்னு. ஆனால் அவன் உயிரை பணையை வச்சு தான். ஆமாம், ஏறணும். ஏறியிருக்கோம். கீழே ஏறி மேலே வந்தால் தான், மேலே ஏறி கீழே வந்தால் தான் எங்களுக்கு அது வரைக்கும் எங்கள் உயிருக்கு ஆபத்து தான். ஆமாம், மேலே ஏறுற வரைக்கும் தெரியாது இதில் பாம்பு இருக்குமா இல்லையா என்ன. அதெல்லாம் நாங்கள் இது கருதுறது இல்லை. எவ்வளவோ இப்போ உபகரணம்லாம் வந்துட்டு கண்டுபிடிக்க, மழை வருதா இது போகுதா வருதா வெயில் அடிக்குதானெல்லாம் கண்டுபிடிக்க. இந்த மரத்தில் பாம்பு இருக்கிறதான கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் தெரியாது. இப்போ நிலத்துக்குள்ளே தண்ணி ஓடுதுன்னா அதை கண்டுபிடிக்கிறாங்க. ஒவ்வொன்றும் வச்சுருக்காங்க இல்லையா? ஆனால் தொழிலில் ஃபஸ்ட்டு அதாவது 7 மரம் ஏற்று அந்த 8-9 மரம் ஏற்று அந்த 9வது மரம் யார் சொல்ல அந்த மரத்துலேருந்து பக்கத்து மரத்துலேருந்து கேவலி பலால் பலால் பலால்னு அடிச்சுது. என்னமோ தெரில, இப்போ கேவலி பலால் பலால்னு அடிக்குது, என்னமோ தெரியல இருக்குது என்னன்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் அச்சமாக தான் நான் ஏரியக்க அந்த மரத்தை ஏறினேன். ஏறின உடனே இந்த மாதிரி இருந்ததுங்க. அப்போ அந்த கெவிலி அடித்தது அப்படி, அதை பற்றி எதாவது என்ன நினைக்கிறீங்க? அப்படி எதுவும் இருக்குமா? மனுஷன் வர்ற நேரம், மிருகங்களை தாக்க போகிற நேரம், ஏதோ நமக்கு அது அறிகுறி காட்டின மாதிரி என்னமோ இருக்குது, ஜாக்கிரதையாக செய்யணும்னு சொன்ன மாதிரி எனக்கு தெரியுதுங்க. அவன் மழை வருது புயல் வருதுன்னா மனுஷனை விட மிருகங்களுக்கு தெரியும். அது உடனே அந்த நிலத்தை விட்டு அதான் பக்கத்து மரம் யார் சொல்ல பலால் பலால் நடிச்சுது. சரி, நான் என்னமோ தெரியல சொல்லுது, என்ன பார்க்கலான்னு ஏறினேன். ஏறி மட்டையை பிடிச்ச பாவம் தான் அப்படியே புஷ்ணிஸ் அவ்வளோதான். அப்படியே சடால்னு பாப்பான்னு அப்படியே கீழே இறங்கிட்டேங்க. செவிலி அடித்தது மரத்தில் பாம்பு இருக்கு, நீ ஏறாதையா ஒன்றை கொத்துன்றதுக்காகவா? அது மனுஷன் வாரம் உன்னை கொள்றதுக்கு, நீ ஒன்றை பாதுகாத்துக்கன்னு. அது எதுக்குன்னு தெரியலையே. எனக்கு ஒரு அறிகுறியே சந்தேகப்பட்டேன். என்னமோ தெரில, கெவிலி பலால் பலால் அடிக்குது, என்ன தெரில, மரம் நிறைய அடிச்சிருக்குது இதில், எப்போ சரி ஏறி பார்க்கலாம், என்னமோ தெரிலன்னு தான் கொஞ்சம் அச்சமாக தான் ஏறினேன் அந்த மரத்தில் நான். நீங்கள் இருக்குது சொந்த வீடா? நீங்கள் சொந்த வீடு. இப்போ சொந்த வீடுனா உங்கள் அப்பா கட்டி கொடுத்தா நீங்களே சம்பாதி? நாங்கள் நானே மெட்ராஸுக்கு வந்து நானே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன். நீங்களே இந்த மரம் ஏறி தொழில் செஞ்சு இந்த சொந்த வீடு வாங்கி இந்த 4 குழந்தைகளாக நீ படிக்க வச்சு எதுவும் பண்ணியிருக்கீங்க? எங்கள் நாங்கள் 9 பேர். நாங்கள் அக்கா தங்கச்சிங்கோ 6 பொண்ணு கட்டி கொடுத்துட்டோம். 3 பிள்ள, அதில் எங்கள் தம்பி சேர்த்துட்டான். எங்கள் அண்ணன் இதில் மரகாணத்தில் இருக்கிறாரு.
நான் வந்து இந்த மெட்ராஸ் வந்து எனக்கு பொண்ணு கட்டினது எனக்கு மெட்ராஸ் தான். இது அடையாரில் கட்டினாங்க. அதுக்கு இங்கேயே இருந்து இந்த வேலை செய்து தான் அங்கே பொறம்புக்கு இடம் அது நீலங்கல்ல நான் வாங்கி அங்கேயே வீடு கட்டி இப்போ தான் இவ்வளோ நாளாக வாடகைகள் தான் இருந்தேன். இப்போ சொந்தமாக வாங்க? ஆ, இப்போ சொந்தமாக வாங்க. நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க? நீங்கள் இந்த பிரைவேட்டு மாதிரி அந்த காலத்தில் என்னை படிக்க வச்சாங்க. அதுக்கு இத்தனாவது வகுப்புன்னு கிடையாது, அந்த காலத்து படிப்பு என்னை படிக்க வச்சார் அப்பா. சரி, ஒரு ஒரு பட்டம் எடுத்து ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அப்போ அந்த அளவுக்கு படிக்கலையே நான். கிடச்சிருந்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு கனவாவது இருக்கா? அப்படிலாம் கனவு கிடையாது. நமக்கு ஆண்டவன் நமக்கு என்ன தொழில் கொடுக்குறானோ, நமக்கு என்ன அம்சம் கிடைக்குதோ அவ்வளோ இந்த மாதிரி தான் நடக்க போகுது. எல்லா தொழிலாளர்களுக்கும், எல்லா தொழில் செய்கிறவங்களுக்கும் அவங்க பொழுதுபோக்குன்னு ஏதாவது இருக்கும். பாட்டுக்கு பாட்டு படிப்பாங்க, இல்லாட்டி வானொலி கேட்பாங்க, பத்திரிகை வாசிப்பாங்க. நீங்கள் பத்திரிகை வாசிப்பீங்களா? பத்திரிகைலாம் பத்திரிகைலாம் வாசிக்க மாட்டேன். ரேடியோ கேட்பீங்க? ரேடியோ. டிவி பார்ப்பீங்க? டிவி பார்ப்பேன். டிவி பார்ப்பீங்க? அதெல்லாம் பார்க்குறது உண்டு. உங்களுக்கும் பாட்டு வரும்னு நினைக்கிறேன். பாட்டு அதாவது விருப்பமாக இந்த பாட்டெலாம் பாட மாட்டேன். அது எங்கள் அந்த இந்த மாதிரி விவேசந்தாமணி வாக்குண்டாம் இது திருப்புகுழு இந்த மாதிரி பாட்டுங்கள்லாம் இது கயனு காட்டில் வேலை செய்ய சொல்ல இந்த மாதிரி படிப்போம் நாங்கள். அந்த பாட்டுன்னா அதில் ஒரு பாட்டு தெரியுங்க. வாழ்க்கை வாழ்க்கை. இங்கே ஒரு பாட்டு பாடுங்களேன். கதிரு காலி போய் மீள விஜய நின்று தேர் மீது உலக வேதி கோடுதி அலைமோது. சபாஷ், இவ்வளவு நேரம் இந்த தொலைக்காட்சிக்காக நீங்க வந்து பேசினது நன்றி. நன்றி. உங்க தொழிலும் உங்க வாழ்க்கையும் சிறக்கணும்னு வாழ்த்துறேன். வாழ்க்கை வாழ்க்கை. கோடி கோடியாய் குவிந்திருந்தாலும் ஒரு நேரத்தில் ஒரு கவளம்தான் உண்ண முடியும். 1000 ஏக்கர் நிலம் இருந்தாலும் 6 அடி நிலம்தான் கடைசியில் சிலருக்கு, இன்னும் சிலருக்கு ஒரு சின்ன தீக்குச்சியே போதும். வளர்ந்து வரும் ஒரு நாட்டில் வேலை இல்லை என்பது ஒரு மாயை. வேலைகள் நிறையவே இருக்கின்றன, உத்தியோகங்கள்தான் போதிய அளவில் இல்லை. வேலையை தேடிப்பிடித்து வியர்வை சேர்ந்த உழைப்பவர்கள் உண்டு. உயிர் வாழ உயிரை பணையம் வைத்து தொழில் செய்பவர்கள் உண்டு. எந்த தொழிலை செய்தாலும் செய்யும் தொழிலே தெய்வம் என்கின்ற மனப்பக்குவம்தான் வேண்டும்.